ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பனானா வச்சு ஒரு சூப்பரான எம்மியான ஸ்வீட் டிஷ் தாங்க செய்ய போகிறோம். யூஸ்வலாக பனானா வந்து ரொம்ப பழுத்துச்சுன்னா நமக்கு சாப்பிட்றது கஷ்டமாயிடும், குட்டீஸ் தொடவே மாட்டாங்க, பிளாக்காக இருக்குது, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நாம் அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை வச்சு சூப்பரான ஒரு பனானா பேன்கேக் பண்ணி குட்டீஸ்க்கே தெரியாமல் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து அசத்திடலாம். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஷார்ட் பீரியடில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு பழுத்து இருக்க வாழைப்பழத்தை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு கப் அளவு கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு, நமக்கு என்ன விருப்பமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் இல்லைனா ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சர்க்கரை, நமக்கு என்ன விருப்பமோ உங்களுக்கு அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு பால் ஒரு கப் அளவு ஆட் பண்ணிக்கலாங்க, அவ்வளோதான். அப்புறம் நம்மக்கிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க ஏலக்காயோட பவுடர் இருக்கும்ல, அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாமே போட்டாச்சு. கொஞ்சமாக பேக்கிங் சோடா அதுவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் எப்போ நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதுங்க, இன்னும் ரொம்ப லிக்விடாக இருந்தால் அது நல்லா இருக்காது, தோசை மாதிரி ஆகிடும். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், பேட்டர் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தவாவை ஹீட் பண்ணி நாம் இந்த பேட்டர் போட்டு சூப்பராக பனானா பேன்கேக் ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்க வரும்போது ஒரு 15 மினிட்ஸில் நாம் இதை செஞ்சிடலாங்க, சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ அவ்வளோதான், தவா சூடாகிடுச்சு, நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சமாக குட்டி குட்டியாக போட்டால் போதும், ரொம்ப பெருசாக வேணாம், குட்டி குட்டியாக போட்டால் போதும். இதுக்கு நாம் ஆயில் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா கீ, ரொம்பவே நல்லாயிருக்கும் கீ போட்டாலும். உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்னு. ஹை ஃப்ளேம் வச்சா கருகிடும், உள்ளே இருக்கிறது குக் ஆகாது. ஸோ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓவனாக போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இப்போ வந்து நாம் இது மேலே எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணுறதுக்காக சாக்கோ சிரப் நான் போட்டிருக்கேன், சாக்லேட் சிரப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் சாக்லேட் வந்து கொஞ்சம் க்ரன்ச் பண்ணி அதையும் மேலே போட்டு விட்டுருக்கேன். ஏன்னா கிட்ஸ்க்கு பிடிக்கும் இல்லையா, குழந்தைங்களுக்கு பிடிக்கும், அதனால் சாக்லேட்னாவே ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான். இப்போ பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், டக்குன்னு எடுத்து சாப்பிடுவாங்க, தட்டு காலி ஆகிடும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.